வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். யாழ் உதயவந்தாட்டு லீக்கின் தலைவராக செயற்பட இமானுவேல் ஆனோல்டுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. யாழ் உதயவந்தாட்டு லீக்கின் தலைவராக செயற்பட இமானுவேல் ஆனோல்டுக்கு தற்காலிக தடை விதித்து யாழ்ப்பாணம் நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்துள்ளது. இலங்கை உதயவந்தாட்ட சம்மேளனத்தின் ஜாப்பின்படி தலைவர் மற்றும் செயலாளர் இரண்டு தடவைகளுக்கு மேல் அந்த பதவியில் நீடிக்க முடியாது எனவும், யாப்பிற்கு புறம்பாக பதவிகளை பிடித்திருக்கும் இமானுவேல் ஆனோல்டு மற்றும் அஜித்குமாரை உதயவந்தாட்ட லீக்கின் தலைவர் மற்றும் செயலாளர் பதவிகளிலிருந்து நீக்கி கட்டளையிடுமாறும், தலைவர் பதவிக்கு உரிய முறையில் போட்டியிட்ட தானே தலைவர் என்ற கட்டளையை வழங்குமாறும் வழக்காளி மாணிக்கவாசகர் இளம்பறையன் கூறினார். இந்த வழக்கு யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி சின்னத்துறை சதீஸ்தரன் முன்னிலையில் எடுக்கப்பட்டது. வழக்காளி சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி கலாநிதி குமாரவேல் குருபரன் வழக்காளியின் கோரிக்கைகள் தொடர்பில் நீண்ட சமர்ப்பணத்தை முன்வைத்ததுடன் வழக்கை ஆராய்ந்து யாழ்ப்பாணம் உதயவந்தாட்ட லீக்கின் தலைவர் மற்றும் செயலாளரை அந்த பதவியில் செயற்பட கட்டாணை வழங்குமாறு விண்ணப்பம் செய்தார். வழக்காளியின் விண்ணப்பத்தை ஆராய்ந்த மன்று 14 நாட்களுக்கு கட்டாணையை வழங்கி எதிராளிகளுக்கு சேர்ப்பிக்க கட்டளையிட்டது. எதிராளிகள் தமது ஆட்சேபனையை முன்வைக்க ஏதுவாக வழக்கு ஜூலை 12 திகதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது. எக்ஸ்பிரஸ் பேல் கப்பலின் காப்புறுதி நிறுவனத்துடனான சந்திப்பிற்காக சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னம் சிங்கப்பூர் செல்லவுள்ளார். 2021 கொழும்பு துறைமுகத்தில் மூழ்கிய எக்ஸ்பிரஸ் பேல் கப்பலின் காப்புறுதி நிறுவனத்துடனான சந்திப்பிற்காக சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னம் தலைமையிலான இலங்கை தூதுக்குழு சிங்கப்பூர் செல்லவுள்ளது. பேரளவிற்கான அதிகபட்ச இழப்பீடு பெறும் முயற்சியில் பிரதிநிதிகள் குழு எதிர்வரும் 18 மற்றும் 19 திகதிகளில் காப்புறுதி நிறுவன பிரதிநிதிகளை சந்திக்க உள்ளது. இந்த கலந்துரையாடலில் கப்பலுக்கு சொந்தமான நிறுவனத்தின் பிரதிநிதிகளும் கலந்து கொள்ள உள்ளனர். கலந்துரையாடலுக்காக இலங்கைக்கு வருவதற்கு குறித்த காப்புறுதி நிறுவனம் மறுத்ததை அடுத்து இலங்கை குழுவின் இந்த பயணத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை புதிய தொழில் உத்திகளை கடைபிடிக்க வேண்டும் என மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். கைத்தொழில் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல இலங்கை புதிய தொழில் உத்திகளை கடைபிடிக்க வேண்டும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் கைத்தொழில் துறையானது ஏற்றுமதி சார்ந்த வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய சந்தைகளை அணுகுவதற்கு நாட்டின் தொழில் முயற்சியாளர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும். அத்துடன் சர்வதேச சந்தைகளின் இயக்கவியலுக்கு ஏற்ப தேசிய கைத்தொழில் அபிவிருத்தி மூலோபாயத்தை மீள்பரிசீலனை செய்வது மிகவும் அவசியமானது என நந்தலால் வீரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். ஒரு குழு மட்டும் கடனை மறுசீரமைக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கடன் மறுசீரமைப்பு நியாயமான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த தீர்மானங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கமளிக்க வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார். ஒரு குழு மட்டும் கடனை மறுசீரமைக்க முடியாது என்று வலியுறுத்தியுள்ள அவர், மறுசீரமைப்பிற்கான காரணங்களை பொதுமக்களுக்கு விளக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கையில் காலநிலை தொடர்பான ஆய்வு நிலையம் ஒன்றை அமைக்க ஜெர்மனி திட்டமிட்டுள்ளது. இலங்கையில் காலநிலை தொடர்பான ஆய்வு நிலையம் ஒன்றை அமைப்பதற்கு ஜெர்மனி முடிவெடுத்துள்ள நிலையில் அதற்கு ஜெர்மனின் சன்ஃபார்மின் நிறுவனம் ஒத்துழைப்பு வழங்க முன்வந்துள்ளது. அந்த நிறுவனத்தின் தலைவர் பீட்டர் பூமகேவின் தலைமையிலான குழு பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவை சந்தித்து இது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நவீன விவசாயம், தொழில்நுட்ப தொடர்பாடல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. காலநிலைக்காக இந்த விடயங்களை பயன்படுத்தும் வகையில் விரிவாக ஆராயப்பட்டது. இதேவேளை
இயற்கை மேல் எரிசக்தி தொழில்நுட்பம் தொடர்பான அறிவை இளைஞர்கள் இதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகள்கந்தே சுதந்திர தேரர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜப்பானில் உள்ள விகாரையொன்றில் இளைஞன் ஒருவரை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்த முயற்சித்தமை தொடர்பில் மகள்கந்தே சுதந்திர தேரர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான காணொலியொன்றும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது. இதன்போது விகாரைக்குள் நுழைந்த குறித்த இளைஞனின் உறவினர்கள் தேரருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையும் தாக்குதலில் ஈடுபடுவதையும் காணக்கூடியதாக உள்ளது. சம்பவம் தொடர்பான காணொலியை முன்னாள் அமைச்சர் ரஞ்சன் ராம் நாயக்க தனது முகப்புத்தகத்தில் பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்மேற்கு பகுதிகளில் மழை வீழ்ச்சி தொடரும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவர்லியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வானிலை அவதான நிலையத்தின் சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலிஹின் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள ஒலிப்பதிவிலேயே அவர் இதனை தெரிவித்தார். நாட்டின் தென்மேற்கு பிராந்தியத்தில் நிலவுகின்ற மழையுடனான வானிலை தொடரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சப்ரகமுவ மேல், வடமேல் மற்றும் வட மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 150 மில்லிமீட்டரிலும் கூடிய மிக பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மாகாணத்தின் பல இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் பல இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. மத்திய மலை பிராந்தியங்களின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மாகாணத்திலும் அத்துடன் புத்தளம், ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்துக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். திருகோணமலை தொடக்கம் காங்கேசந்துறை, மன்னார், கொழும்பு, காலி, ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு 50 முதல் 60 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். நுவர்லியா வைத்தியசாலையில் கண் சத்திர சிகிச்சை மேற்கொண்டு ஒவ்வாமை ஏற்பட்டவர்களில் 11 பேர் குணமடைந்துள்ளதாக அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். நுவர்லியா வைத்தியசாலையில் கண் சத்திர சிகிச்சை மேற்கொண்டு ஒவ்வாமை ஏற்பட்டவர்களில் 11 பேர் குணமடைந்துள்ளதோடு இருவர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்டு ஈடு வழங்குமாறு பணிப்புரை விடுத்துள்ளதாக சுகாதார அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார்.
பேராதனை சிறுவர் வைத்தியசாலையில் இரு சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் எனக்கு வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அவர்களுக்கு மயக்க மருந்து வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய குறித்த மயக்க மருந்து எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் சிறுவர்களுக்கு பயன்படுத்தப்பட மாட்டாது என்றும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த முதலாவது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் அதில் உள்ள தகவல்களை இப்போது ஊடகங்களுக்கு வெளியிட முடியாது. இறுதி அறிக்கை கிடைக்கப்பெற்ற பின்னர் தான் முழுமையான தகவல்கள் வழங்கப்படும். எவ்வாறிருப்பினும் குறித்த மருந்து உட்பட சந்தேகத்துக்குரிய ஏனைய சில மருந்துகளின் பாவனைகளும் இடைநிறுத்தப்பட்டு அவை பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவின் மருந்துகள் இவற்றில் உள்ளடங்குகின்றன. பேராதனை சிறுவர் வைத்தியசாலையில் பதிவாகிய இரு மரணங்களிலும் சுகாதார தரப்பில் ஏதேனும் தவறு இழைக்கப்பட்டிருந்தால் அந்த பொறுப்பிலிருந்து அம்மால் விலக முடியாது. மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு விலை மனு கோரப்படும். அவ்வாறு விலை மனு கோரப்படும் போது பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் முன்வராத சந்தர்ப்பத்திலேயே பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள் ஊடாக மருந்தை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. மாறாக நாம் திட்டமிட்டு பதிவு செய்யப்பட நிறுவனங்கள் ஊடாக மருந்துகளை இறக்குமதி செய்வதில்லை. நுவர்லியா வைத்தியசாலையில் கண் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டவர்களில் 13 பேருக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது. இவர்களில் 11 பேர் குணமடைந்துள்ளார்கள். எனினும் எஞ்சிய இருவர் எதிர்கொண்டுள்ள பாதிப்புகள் அதிகமாகும். இவர்களுக்கு வலி நிவாரணியாக பயன்படுத்தப்பட்ட சொட்டு மருந்தில் காணப்பட்ட பாக்டீரியா காரணமாகவே ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. குறித்த மருந்து இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட இந்திய நிறுவனத்தால் இறக்குமதி செய்யப்பட்டதாகும். இந்நிறுவனம் இலங்கைக்கு கடந்த 7 ஆண்டுகளாக மருந்துகளை இறக்குமதி செய்கின்றது. இலங்கைக்கு மாத்திரமின்றி 53 நாடுகளுக்கு இந்த நிறுவனம் மருந்துகளை இறக்குமதி செய்கின்றது. அவ்வாறிருந்தும் இவ்வாறானதொரு துரதிருஷ்டவசமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனவே இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயம் நஷ்ட ஈடு வழங்கப்படும். நாட்டில் உள்ள பெரும்பாலான வைத்தியர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதால் உள்நாட்டில் கணிசமான அளவு வைத்தியர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனை நிவர்த்தி செய்வதற்காகவே வைத்தியர்களின் ஓய்வு பெறும் வயதில்லை 60-63 உயர்த்தப்பட்டுள்ளது. அத்தோடு முதுகலை பட்டதாரிகளை வைத்தியர் சேவையில் இணைத்துக் கொள்ளும் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான தீர்மானமும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். සුව ඊගාවට එන කණ්ඩායමටත් මේ බෙහෙත එන්නත කරගන්න පුළුවන් කියන හැඟීමක් එක්ක බොහොම ආඩම්බරයෙන් අපි හිටියා. අපි ඇනෝම් කරලා මුදල් ගෙවලා තිබ්බේ ඉන්දියාවේ ශීරම් කම්පැනි. හැබැයි මේ කාලය තුළ අපි නොසිතූ ආකාරයට රද්මනාලයේදීන්ද යාල්පාණම් විමාන නිලයේතරකான උල්නාට විමාන සේවය ආරම්භமாகியுள்ளது. ரத்மனாலையிலிருந்து யாழ்ப்பாணம் விமான நிலையத்துக்கான உள்நாட்டு விமான சேவை நேற்று முன்தினம் முதல் ஆரம்பமாகியுள்ளது என ரத்மலானி விமான நிலையத்தின் முகாமையாளர் அருண ராஜபக்சே தெரிவித்துள்ளார். குறித்த விமானத்தில் கொழும்பிலிருந்து 1 மணி நேரம் 10 நிமிடங்களில் யாழ்ப்பாணத்தை அடைய முடியும் எனவும் இந்த விமான சேவை வாரத்தில் சனி, ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகிய 4 நாட்களுக்கு காலை வேளிகளிலும் இயங்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 12 பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய செஸ்னா 208 நேற்று இந்த பயணத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. ஃபிட்ஸ் ஏவியேசன், டேவிட் பீரிஸ் ஏவியேசன் ஆகிய நிறுவனங்கள் இந்த பயணிகள் போக்குவரத்திற்காக விமானங்களை பயன்படுத்தியுள்ளன. ஒரு வழி கட்டணமாக 22,000 ரூபாவும் இருவழி கட்டணமாக 41,500 ரூபாய் அறவிடப்பட்டுள்ளது. இதில் பயணிக்கும் பயணி ஒருவர் 7 கிலோகிராம் பொதியை கொண்டு செல்ல முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் யாழ்ப்பாணம் சென்று வருவதற்கும் வசதியாக இருக்கும் எனவும் ரத்மலானை விமான நிலையத்தின் முகாமையாளர் அருண ராஜபக்சே தெரிவித்துள்ளார். கிழக்கு மாகாணத்திற்கான வெளிநாட்டு முதலீடுகளை அதிகரிக்கும் நோக்கிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. கிழக்கு மாகாணத்திற்கான வெளிநாட்டு முதலீடுகளை அதிகரிக்கும் நோக்கில் நெடுஞ்சாலைகள் அமைச்சிற்கும் இலங்கைக்கான மலேசிய உயர்ஸ்தானிகர் பர்லி ஷிஷாம் அடமிற்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பு, திருகோணமலை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தின் நன்னீர் உற்பத்திகளை விஸ்தரிப்பது தொடர்பாகவும் ஏனைய முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தப்பட்டதாக நெடுஞ்சாலைகள் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஜூலை மாத நடப்பகுதியில் மலேசிய உயர்ஸ்தானிகர் மட்டக்களப்பிற்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதுடன் அங்கு முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்தும் ஆராய உள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
உள்நாட்டு இறைவரி சட்டம் மற்றும் ஒதுக்கீட்டு சட்டம் திருத்தப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு இறைவரி சட்டம் மற்றும் ஒதுக்கீட்டு சட்டம் ஆகியவை உள்நாட்டு கடன்களை மறுசீரமைக்கும் வகையில் திருத்தப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபுட்டியா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். உள்நாட்டு இறைவரி சட்டம் மற்றும் ஒதுக்கீட்டு சட்டம் ஆகியவை திருத்தப்படும். இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த எதிர்காலத்தில் அனைத்து ஓய்வூதிய நிதியங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படும். அந்த கலந்துரையாடல்களின் பின்னர் மாற்று யோசனைகள் இருந்தால் பரிசீலிக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு வந்தாறு மூலை மத்திய மகா வித்தியாலய தேசிய கல்லூரியின் 78வது பாடசாலை தினம் நினைவு கூறப்பட்டது. மட்டக்களப்பு கல்குடா வந்தாறு மூலை மத்திய மகா வித்தியாலய தேசிய கல்லூரியின் 78வது பாடசாலை தினம் நேற்று நினைவு கூறப்பட்டது. பழைய மாணவர்கள் கல்லூரி அபிவிருத்தி சங்கம் மற்றும் கல்லூரி நிர்வாகத்தினால் ஒருங்கிணைக்கப்பட்ட நிகழ்வானது கல்லூரி அதிபர் முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது. 1945 முன்னாள் அமைச்சர் அமரர் நல்லையா மாஸ்டர் என்பவரால் இக்கல்லூரி பிரதேச மாணவர்களின் நன்மை கருதி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இம்பாழ்வில் அணையா தீபமாய் கல்வி சுடரேற்றிய குருகுலம் எதிர்கால சமூகத்தின் விடியலுக்காய் உம்மை சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணங்குகின்றோம் என்ற துணிப்பொருளில் நிகழ்வுகள் நடைபெற்றன. நிகழ்வில் கல்லூரி வரலாற்றில் கல்லூரிக்கு பல வழிகளிலும் சேவையாற்றி பங்களிப்பு செய்த முன்னாள் அதிபர்களின் சேவைகளை பாராட்டி நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தேசிய மட்டத்தில் உயர் சாதனை படைத்து கல்லூரிக்கு பெருமை சேர்த்த மாணவர்கள் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். விசேட பரிசளிப்பு நிகழ்வாக முத்துக்கள் செல்வங்கள் விருது வழங்கப்பட்டதுடன் பழைய மாணவர்களின் பங்களிப்பில் பாடசாலை இலட்சணை மற்றும் நல்லையா கீதம் இசை என்பன வெளியிடப்பட்டன. தொடர்ந்து மாணவர்களின் நலன் கருதி பாதனைகள் நூலகத்திற்கான ஒரு தொகுதி நூல்கள் வறுமை நிலையில் கல்வி கற்க முடியாமல் உள்ள மாணவர்களின் எதிர்கால கல்விக்கான நிதி உதவி என்பன பல்வேறு பாடசாலை மட்ட தேவைகளை மையப்படுத்தியதான உதவிகள். இதன்போது கல்லூரியில் கல்வி கற்ற முன்னாள் மாணவர் பிரிவுகளினால் ஏனைய பாடசாலைகளுக்கு முன்னுதாரணமாக செயற்படும் வண்ணம் பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்வில் அதிதிகளாக முன்னாள் அதிபர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், ஆரையம்பதி உயர் தொழில்நுட்ப கல்லூரி பணிப்பாளர் ஜெயபாலன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சமூக வலுவூட்டல் ராஜாங்க அமைச்சர் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு விஜயம் செய்துள்ளார். சமூக வலுவூட்டல் ராஜாங்க அமைச்சர் அனுபா பஸ்குவால் நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். இதன்போது மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் கனா கனகேஸ்வரன், மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் எஸ் குணபாலன், மாவட்ட சமிருத்தி பணிப்பாளர் எம் முபாரக் மற்றும் பிரதேச செயலாளர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். தற்போது அமல்படுத்தப்படவுள்ள சமூக நலன்புரி திட்டத்தின் நிலைமைகள் தொடர்பாக இதன்போது கேட்டறிந்தார். 44,000 குடும்பங்கள் வாழ்கின்ற முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஏற்கனவே 23,900 குடும்பங்கள் சமூர்த்தி இணையை பெற்றிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது அமல்படுத்தப்படவுள்ள சமூக நலன்புரி திட்டத்தில் 16,211 குடும்பங்களின் பெயர்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இது தொடர்பில் ராஜாங்க அமைச்சரிடம் தெளிவாக பதில் அரசாங்க அதிபரினால் எடுத்து கூறப்பட்டது. மேலும் பலர் நலன்புரி திட்டத்தில் உள்வாங்கப்பட வேண்டியவர்கள் தெளிவாகவில்லை என்பதனை எடுத்துரைத்தார். இதன்போது பதில் வழங்கிய ராஜாங்க அமைச்சர் ஆட்சேபனை விடயத்தை அனைவரும் தெரிவிக்க முடியும், இதன் பின்னர் முழுமையான தெரிவு பட்டியல் வெளியிடப்படும் என தெரிவித்தார். இவற்றுக்கு மேலாக முல்லைத்தீவு மாவட்ட காணி பிரச்சினை தொடர்பான விடயங்களும் சுட்டிக்காட்டப்பட்டன. அத்தோடு தற்போது நலன்புரி திட்டத்தில் விடுபடுபவர்களை சமூக வலுவூட்டல் செயற்பாடு பற்றியும் ஆராயப்பட்டது. இதன் மூலம் மக்களின் பொருளாதாரத்தினை முன்னேற்றம் பொருட்டு ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலும் 50 ஏக்கர் வீதம் கைத்தொழில் பகுதிகளுக்கு என ஒதுக்கப்பட்டு மக்களுக்கான தொழில் வாய்ப்பு பற்றியும் கேட்டறியப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் முல்லைத்தீவு மாவட்ட உதவி மாவட்ட செயலாளர், நிர்வாக சபை உத்தியோகத்தர்கள், மாவட்ட தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கௌரவ ராஜாங்க அமைச்சர் அவர்கள் வருகை தந்து இந்த சமூக நலம்புரி திட்ட தொடர்பான நிலைமைகளை கேட்டறிந்து கொண்டார்.
அதன் பிரகாரம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே தற்பொழுது கிராம அலுவலகங்கள் தோறும் அதேபோன்று பிரதேச செயலகத்திலும் விசேட கர்ம பீடங்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களால் முன்வைக்கப்படுகின்ற ஆட்சேபனைகள் அதேபோன்று மேன்முறையீடுகள் தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இந்த மேன்முறையீடுகள் இந்த மாதம் 10ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும். 10ஆம் தேதி நிறைவு பெற்றதும் பொதுமக்களால் முன்வைக்கப்பட்ட அந்த மேன்முறையீடுகள் மேன்முறையீட்டு குழுவினால் விசாரிக்கப்பட்டு அதில் தகுதியானவர்களை இந்த சமூக நலன் பிரி திட்டத்திலே சேர்ப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்குமாறு இந்த அமைச்சர் அவர்களால் மக்கள் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த அந்த திட்டத்துக்கு அமைவாக நாங்கள் ஏற்கனவே மேன்முறையீடுகளை பெற்று வருகின்றோம். 10ஆம் தேதி நிறைவு பெற்றதும் மேல்முறையீட்டுக்குரிய செயற்பாடுகள் வந்து முன்னெடுக்கப்பட்டு தகுதியானவர்களை நாங்கள் உள்ளிப்பதற்குரிய செயற்பாடுகள் வந்து இடம்பெற இருக்கின்றது. ஒவ்வொரு பிரதேச இலகங்களிலும் 50 ஏக்கர் வீதம் கைத்தொழிலுக்குரிய பகுதிகள் ஆரம்பிக்கப்பட்டு அதன் ஊடாக பிரதேச மக்களுக்கு தொழில் ஏற்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் பற்றியும் கேட்டறியப்பட்டது. அதற்குரிய திட்டங்கள் ஏற்கனவே பிரதேச இலகங்கள் அனுப்பப்பட்டிருப்பதால் அந்த தகவலை தங்களிடம் தருமாறு கூறியிருக்கின்றார்கள். எனவே இதன் இந்த இந்த ஒவ்வொரு 6 பிரதேச இலக பிரிவுகளிலும் அடையாளம் காணப்பட்ட அந்த கைத்தொழிலுக்குரிய பிரதேசத்தின் முன்மொழிவுகளும் அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றது. இதனை விட முல்லைத்தீவு மாவட்டத்திலே தற்பொழுது காணியை தொடர்பாக எதிர்நோக்கப்படுகிற பிரச்சனைகள் தொடர்பாகவும் கௌரவ ராயாங்க அமைச்சர் அவர்களுக்கு எடுத்து விளக்கப்பட்டது. குறிப்பாக யுத்தத்துக்கு முதல் மது முல்லைத்தீவு மாவட்டத்தின் காடுகளின் அளவு 36% இருந்தது. அது யுத்தம் நிறைவு பெற்றதன் பின்னர் 30% அதிகரிக்கப்பட்டு இப்பொழுது 66% மேலே காடுகளாக காணப்பட்டிருக்கிறது. இதனால் பொதுமக்களாக பயன்படுத்தப்பட்டு யுத்த காலத்தின் போது இடம்பெயர்ந்து காடுகளாக மாற்றம் பெற்ற அந்த பகுதிகளும் புதிய ஒதுக்கு காட்டு வலயங்களுக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பிரச்சனைகள் தொடர்பாகவும் நாங்கள் கௌரவ அமைச்சர்கிட்ட கவனத்தை கொண்டு சென்றிருக்கின்றோம். இந்திய அமைச்சருடன் தொடர்பு கொண்டு இதற்குரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.